வணக்கம். இது உங்கள் தமிழ் தென்றல். 27 நட்சத்திரங்களுக்குரிய திருத்தலங்கள், அதாவது 27 நட்சத்திரங்களை பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்ட திருத்தலங்கள் என்னென்னு இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் தமிழ் தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருத்தர் பிறக்கிற ஊரையும் சரி, அவர்களுடைய பெற்றோரும் அவர்களுடைய வாழ்க்கை துணையும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற முக்கிய சம்பவங்களையும் தீர்மானிக்கிறது, அது பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களை வச்சு தான் நமக்கு வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்படுது. இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு உரிய ஆலயங்களுக்கு நாம் சென்று சாமியை வணங்கிட்டு வரும்போது நம்முடைய வந்து பாவ கணக்கு வந்து குறையுது. இதனால் வந்து கர்ம வினைகள் வந்து நமக்கு வந்து குறைக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறவும், நம் வாழ்க்கையில் இருந்த பல்வேறு தடைகளும் தீராத பிரச்சனைகள் நோய்கள் இதெல்லாம் வந்து தீர்ந்து ரொம்ப தெளிவான வாழ்க்கையை நம்ம நடத்துறதுக்குரிய அமைப்பு இந்த கோயிலுங்களுக்கு போய் வர்றதுனால நமக்கு கிடைக்குது. இந்த ஆலயங்களுக்கு அவங்கவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு வந்து ஆத்ம சுத்தியோடு போய் நம்பிக்கையோடு வழிபட்டுட்டு வந்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் வந்து ஒரு வெளிச்சம் வந்து பிறக்கும். முதலாவது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய கோவில் வந்து அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் கோயில். இந்த கோயில் வந்து திருவாரூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து திருத்துறைப்பூண்டியில் இருக்குது. ரெண்டாவது பரணி நட்சத்திரத்துக்குரிய கோயில் அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயில். இந்த இடம் வந்து மயிலாடுதுறையிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் காரைக்கால் செல்லும் வழியில் நல்லாடைன்ற ஊரில் இருக்குது. அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் அருள்மிகு காத்ர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயில் வந்து மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்கிற வழியில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் கஞ்சா நகரம்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் திருக்கோயில். இது வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற சாலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. மிருகசீலம் நட்சத்திரத்தோடைய திருக்கோயில் வந்து ஆதி நாராயண பெருமாள் திருக்கோயில். இது வந்து தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் 50 கிலோமீட்டர் தூரத்தில் முகுந்தனூர்ன்ற சொல்கிற இடத்துல இது அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்குரிய திருக்கோயில் வந்து அபயவரதீஸ்வரர் திருக்கோயில். இது வந்து தஞ்சாவூர்லேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பட்டுக்கோட்டைன்ற பகுதியில், 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அதிராமப்பட்டினம்ன்ற ஊரில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் ஆதிதீஸ்வரர் திருக்கோயில். இது வேலூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற வழியில் 67 கிலோமீட்டர் தூரத்தில் வாணியம்பாடியில் இருக்குது. அடுத்ததாக பூச நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் அட்சயபுரீஸ்வரர் திருக்கோயில். இது பட்டுக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் 30 கிலோமீட்டர் தொலைவில் விலங்குளம் விளக்குன்ற இடத்துக்கு கிட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது வந்து புதுக்கோட்டையிலேருந்து போனாலும் பேராவூர்ணி வழியாக போனோன்னா இது வந்து ரொம்ப கிட்டையே வருது. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் வந்து கற்கடேஸ்வரர் திருக்கோயில். இது வந்து கும்பகோணத்தில் இருந்து சூரியனார் கோயில் போகிற வழியில் 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த திருவிச நல்லூர்ன்ற இடத்துல இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக மக நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இது வந்து திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் போகிற வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் விராலிப்பட்டினம்ன்ற இடத்துல பஸ் ஸ்டாண்டு கிட்ட அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் ஸ்ரீஹரிதீஸ்வரர் திருக்கோயில். இது புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் 7 கிலோமீட்டருக்கு உள்ளே போனீங்கன்னா திருவரங்குளோன்ற இடத்துல இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக உத்திர நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் மாங்கல்யேஸ்வரர் திருக்கோயில். இது திருச்சி போகிற வழியில் 22 கிலோமீட்டர் தூரத்தில் லால்குடியிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இடையாற்று மங்கலம்ன்ற ஊரில் இது இருக்குது. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் வந்து கிருபா கூபேஸ்வரர் திருக்கோயில். இது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் குத்தாலத்திலிருந்து பிரியும் ரோட்டில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் கோமல்ன்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் சித்திரத வல்லப பெருமாள் திருக்கோயில். மதுரையிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் குருவித்துறைக்கு மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கும் கிட்ட 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. சுவாதி நட்சத்திரத்துக்குரிய கோயில் அருள்மிகு தாத்ரீஸ்வரர் திருக்கோயில். இது வந்து பூந்தமல்லியிலிருந்து தண்டுரைன்ற போகிற ஊருக்கு கிட்ட 8 கிலோமீட்டர் தூரத்தில் சித்துக்காடுன்னு சொல்கிற ஊரில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக விசாக நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருக்கோயில். இது மதுரையில் இருந்து 155 கிலோமீட்டர் தூரத்தில் செங்கோட்டை சென்று வர வழியில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் திருமலை கோவில்ன்ற இடத்துல வந்து இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அனுஷ நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் மயிலாடுதுறைக்கிலிருந்து
சீர்காழிப்பூர வழியில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் திருநின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது கேட்டை நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இது தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. அடுத்தது மூலம் நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் அருள்மிகு சிங்கீஸ்வரர் திருக்கோயில். இது வந்து சென்னை கோயம்பேட்டில் இருந்து தக்கோலம் போகிற வழியில் 45 கிலோமீட்டர் தூரத்தில் மப்பேடுன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்திற்குரிய ஆகாச புரீஸ்வரர் திருக்கோயில். இது தஞ்சாவூர்லேருந்து 13 கிலோமீட்டர்லேருந்து திருவையாறு போகிற வழியில் கல்லணைக்கு போகிற வழியில் இந்த திருக்கோயில் கடுவெளியில் இது அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரக்குரிய திருக்கோயில் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். இது சிவகங்கையில் இருந்து காரைக்குடி போகிற வழியில் ஒக்கூர் போய் அங்கேருந்து பிரியிற ரோட்டில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பூங்குடின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோயில். இது வேலூர் வந்து வேலூர்லேருந்து சென்னை போகிற வழியில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் காவேரி பக்கத்தில் இருந்து பிரியும் ரோட்டில் வந்து திருப்பார்கடல்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் பிரம்மஞான புரீஸ்வரர் திருக்கோயில். இது கும்பகோணத்திலிருந்து மகாமகக்குளம் மேற்கு கரையிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்குது. அடுத்தது சதயம் நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில். இது திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புகலூர் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் திருவானேஸ்வரர் திருக்கோயில். திருவையாறுலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து அகரம்பேட்டை செல்கிற வழியில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக உச்சிரட்டாதி நட்சத்திரக்கூடிய திருக்கோயில் சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோயில். இது புதுக்கோட்டையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் ஆவுடையார் கோவில் சென்று திருப்புவன வாசல் செல்லும் வழியில் 21 கிலோமீட்டர் தூரத்தில் தீயத்தூர் என்ற இடத்துல இருக்குது. ரேவதி நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில் கைலாசநாதர் திருக்கோயில். இருப்பிடம் வந்து திருச்சியிலிருந்து முசிறி போகிற வழியில் தாத்தையங்கார் பேட்டைன்னு சொல்கிற இடத்துல இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. 27 நட்சத்திரத்துக்குரிய திருக்கோயில்கள் ஆகும். இந்த திருக்கோயில்களுக்கு போய் உங்களுடைய பூர்வஜென்ம பாவங்களை போக்கி நீங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழறதுக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த திருக்கோயில் தரிசனம் உதவும். இதுபோல் பல பயனுள்ள செய்திகளுக்கு எங்கள் தமிழ் தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.